நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசதிருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீசாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம். இந்த வீடியோ பதிவில் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது மாநித்ய ஆத்மபிரியானந்த சுவாமி மற்றும் நான் பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகளிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக்கொண்ட சந்நியாச சீடர். இந்த வீடியோ பதிவில் ஆனந்தமாக சிவ சேவை செய்வதனுடைய பலனையும் அதனுடைய நன்மைகளையும் மற்றும் அதனுடைய மகத்துவத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றோம். இந்த சதாசிவனுடைய மகா சதாசிவனுக்கான அருமையான திரு ஆலயத்தை பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் உலகிலேயே முதல் முறையாக தங்க ஆலயமாக நிறுவ உள்ளார். இந்த ஆலய பணியில் நீங்களும் உங்கள் கை கொடுத்து உங்கள் கரம் நீட்டி இந்த சேவையில் ஈடுபடும் ஒரு மாபெரும் வாய்ப்பு. இந்த நித்யானந்த சேவையில் நீங்கள் இணைந்து அந்த நித்யானந்த நிலையிலேயே நிலை பெறும் ஒரு மாபெரும் பாக்கியத்தை அடைய உள்ளீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பரமஹம்சரின் நேரடியான வழிகாட்டுதலின்படி நீங்கள் சேவை செய்ய போவதனால் என்ன நடக்கும்ன்றதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் வந்து இந்த மகா சதாசிவனுக்கான திரு ஆலயத்தை இப்பொழுது நிறுவ உள்ளார். அது வந்து வருகின்ற ஏப்ரல் 14 தேதி 2018 இந்த அருமையான திரு ஆலய திறப்பு விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த திறப்பு விழாவில் நீங்கள் எல்லோரும் வந்து இணைந்து கொண்டாடலாம். இந்த ஆனந்த சிவசேவை திரு ஆலய பணியில் நீங்கள் ஈடுபடுவதனால் உங்களுக்குள் என்ன நிகழும் என்று பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடக்கும்னா, ஒரு செயலை செய்யறதுனால வரக்கூடிய பலனை எதிர்பார்க்கும் ஒரு வறிய ஒரு லோவான ஒரு மனப்பாங்கிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். ஏன்னா சேவை செய்ய 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 உங்களுக்குள்ள அந்த கான்சியஸ் எக்ஸ்பான்ஷன், அந்த மன ரீதியான விரிவு உங்களுக்குள் நிகழும். பிறகு எல்லாரையுமே உங்களுடைய பாகமாக நீங்க நினைக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுடைய எக்ஸ்டென்ஷனா நினைக்க ஆரம்பிப்பீங்க. அதிலிருந்து ஒரு வலிமையான ஒரு பலமான உள் உணர்விலிருந்து இயங்குவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஒரு ஹை இன்னர் இமேஜின் சொல்லலாம். உங்களை பற்றிய ஒரு உள் கருத்து உயர்ந்தவராக நீங்கள் துவங்கி அந்த வேலையை நீங்கள் சேவையை செய்வதனால் உங்கள் வாழ்க்கையை வாழத் துவங்குவீர்கள். உங்களுடைய தனி அடையாளத்தை நீங்கள் இனிமையாக இழப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா ஒரு நம்மளுடைய ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு, நான் 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 நாம வச்சிருக்கிற நம்மளை பத்தி வைத்திருக்கும் ஒரு ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி உங்களுக்குள்ள இருந்து விலகும். அந்த நான் என்ற அகம், அந்த அகங்காரம் அழிந்தால்தான் நீங்கள் சிவோகம் என்ற நிலைக்கு அருமையாக செல்ல முடியும். அடுத்தது அந்த அயர்வு சோர்வு அப்படிங்கிற அந்த மனப்பிடியிலிருந்து உங்களை நீங்கள் விடுபடுத்திக் கொள்ளலாம். சரியான நோக்கத்திலிருந்து நீங்கள் செயல்படுவதால், ஏன்னா எல்லாருமே இந்த சதாசிவனுடைய திரு ஆலய பணியில் நீங்கள் ஈடுபட போவதனால் உங்களுடைய மசில் மெமரி, உங்கள் தசை நினைவுகள் தூய்மைப்படுத்தப்படுகின்றன, தூய்மையாக்கப்படுகின்றன. உற்சாகத்தோடு நீங்கள் தொடர்ந்து செயல்படும் முறைமையையும் சூக்ஷிமங்களையும் உங்களுடைய பயோ மெமரியா நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். அதுதான் வந்து நீங்கள் இந்த சிவ சேவை செய்யும் பொழுது உங்களுக்குள் நடக்கும் அருமையான அந்த நன்மைகள். தீராத உங்களுடைய கர்ம வினைகளை ஞான சத்குருநாதர் கரைத்து அந்த கர்ம பந்த சக்கரம்னு சொல்லக்கூடிய கார்மிக் சைக்கிள்ல இருந்து உங்களை விடுவிக்கின்றார். அருமையாக திருநாவுக்கரச பெருமான் சொல்வதை போன்ற ஒரு மானுட பிறப்பின் பயனாகிய மெய் உணர்வை இப்பொழுதே இப்பிறவியிலேயே நீங்கள் விரைந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இந்த அருமையான நம்முடைய நித்யானந்த சங்கத்தில் இணைந்து அருமையாக இந்த ஆனந்த சேவையை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள அந்த இனிமையான ஆனந்தம் உடனடியாக ஊற்றெடுக்கும். அதாவது
குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று கடைசி காலத்தில், ஐயோ எனக்கு எந்த குறிக்கோள் இல்லாம நான் வாழ்ந்துட்டேனேப்பா அப்படின்னு புலம்பாம ஒரு ஞானியுடைய அவதார புருஷருடைய சங்கத்தில் இணைந்து இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை நீங்கள் நிஜமாக்க முடியும். அதாவது ஈசன் தம் பக்தர்களுக்கு அஞ்சேல் என்று அபயஹஸ்த நிலையில் ஆசியை அருளுகின்றார். வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் ஆனந்த சேவையில், இந்த சிவசேவையில் இணையும் பக்தர்கள் அனைவரையும் தமக்கு உற்றவராக உறுதுணையாக சொந்தமாக தன்னுடைய பாகமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் அனைவருக்கும் சதாசிவனின் சக்தியை, பயோ எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த சதாசிவ சக்தியை எப்பொழுதும் அருளும் ஞானாஞ்சனத்தில் தம் அபயவரத ஹஸ்த அருளை அருமையாக வந்து வழங்குகின்றார். சோ அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசு பெருமானும் மற்றும் ஞான சம்பந்த பெருமான் வாழ்க்கையில் நடந்த அருமையான கதை. திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசிக்கும் முன்னர் அங்கு திருப்பணி செய்து தொண்டாற்றிய பிறகே செய்ய செல்வார் அப்பர் பெருமான். தம் உடலாலும் உழைத்து உழமாறப்பணி செய்து இறை தொண்டு புரிந்தார். இது நாவுக்கரச பெருமான். உழவாரப் பணி செய்து இறை சேவையில் இன்புற்ற அப்பர் பெருமானின் மகிமையை காண்பிப்பதற்காக ஈசனுடைய திருவிடையாடல் நடந்த கதை இது. ஆழ்ந்து கேளுங்கள். திருநாவுக்கரசு பெருமானும் ஆவுடை பிள்ளையான அருமையான திருஞான சம்பந்த பெருமானும் திருவிழி மழிசையில் திருமடம் அமைத்து தங்கியிருந்தார்கள். அங்கு அடியார்களுடன் தங்கியிருந்து இறைவனை தரிசித்து இறை பக்தியை வளர்த்து வந்தார்கள். அவர்கள் தங்கியிருந்த காலத்தில் கோள்களின் நிலை மாறி பருவ மழை தவறியது. வறட்சியும் வறுமையும் அந்த இடத்தில் மேலோங்கியது. அப்பொழுது உயிர்கள் எல்லாம் பரிதவித்தன. உயிர்கள் படும் வேதனையை பார்த்து மனம் வருந்திய இருவருமே, அதாவது அப்பரும் ஞாவுக்கரசரும் அப்பரும் ஞான சம்பந்தரும், குறை தீர்க்க வேண்டும் இறைவா என்று ஈசனை நோக்கி வேண்டுகின்றார்கள். சதாசிவன் இருவரின் கனவிலும் தோன்றி நாளை முதல் பஞ்சம் தீரும் நாள் வரை நாள் ஒன்றுக்கு ஒரு பொற்காசு அருளப்படும், அதை பெற்று அமுது படைக்க என்று அருளுகின்றார். விடிந்த பொழுதில் இறைவனின் அருளை கண்டு விழித்தெழுந்த ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் அதிகாலை நியமங்களை நிறைவேற்றி அருமையாக இறைவனை தரிசிக்க திருக்கோயில் வலம் வந்தார்கள். அப்பொழுது கிழக்கு பீடத்தில் ஞான சம்பந்த பெருமான் ஒரு பொற்காசை கண்டெடுத்தார். அப்பர் பெருமான் மேற்கு பீடத்தில் ஒரு பொற்காசினை பெற்றுக்கொள்கின்றார், கண்டெடுக்கின்றார். ஈசனுக்கு நன்றி தெரிவித்து தம் அடியார்களை அழைத்து ஈசனின் கருணையை பகிர்ந்து இறைவனின் விருப்பமான உணவை சமைத்து உயிர்களுக்கு பக்தர்களுக்கெல்லாம் வழங்க ஆவணம் செய்கின்றார்கள். இறைவனின் அருளால் உயிர்கள் பிழைத்து வாழத் துவங்குகின்றன. ஈசனின் அருளால் அனைத்தும் நல்ல விதமாக நடந்து கொண்டிருந்த பொழுது ஞான சம்பந்த பெருமான் தம் திருமடத்தில் உணவு வழங்கும் நேரத்தில் காலத்தாமதம் நிகழ்வதை கண்டார். அப்பரின் திருமடத்தில் சரியான நேரத்திற்கு உணவு தயாராவதையும் கண்டுகின்றார். இது நடந்த பொழுது அருமையாக இந்த வரலாற்று கதையில் ஏன் இந்த தாமதம் என்று அடியார்களை கேட்டார். அடியார்கள், நாவுக்கரசர் பெறும் பொற்காசு வாசியில்லாததாக உள்ளது, அதை மாற்றி பொருள் பெறுவது எளிதாக உள்ளது, ஆனால் ஞான சம்பந்தர் பெருமான் உடைய பொற்காசில் வாசி உள்ளதால் அதை மாற்றி பொருள் பெறுவதற்கு தாமதமாகின்றது, அதுவே காரணம் என்று சொல்கின்றார்கள். அந்த கரமே இறைவன் உணர்த்த விரும்பும் செய்தியை புரிந்து கொண்டார் திருஞான சம்பந்த பெருமான். மனதாலும் உணர்வாலும் தாம் இறைவனை வழிபடுகின்றோம், ஆனால் திருநாவுக்கரசரோ
அப்பர் பெருமானோ உடலாலும் உழைத்து உழவாரப் பணி செய்கின்றார். அதனாலேயே ஈசர் அவருக்கு வாசி இல்லாத மாசில்லாத பொற்காசினை வழங்கியுள்ளார். தமக்கு வாசியுள்ள மாசுள்ள பொற்காசினை அளித்தார் என்பதை உணர்கின்றார். இறைவனின் அருளை புரிந்து தமக்கும் வாசியில்லாத பொற்காசுகளை தர வேண்டும் என்று வேண்டுகின்றார். சில நாட்களிலேயே மழை பொழிந்தது, வறட்சியும் வறுமையும் நீங்கியது. இறைவனின் திரு அன்பை கண்டு மக்கள் எல்லோரும் இறைப்பணியில் உழவாரப் பணியில் ஈடுபட்டு சிவசேவை செய்ய துவங்குகின்றனர். அப்பர் பெருமான் இறைவன் மீது தனக்கிருக்கும் அன்பினை பெருங்காதலை இறைத்தொண்டு செய்து உழவாரப் பணி செய்து வெளிப்படுத்தி வாழ்ந்து வந்தார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்த்தினார். தன்னலம் பார்க்காது உழவாரப் பணி செய்யும் அன்பர்கள் ஈசந்தம் அருளால் நிறைத்து ஆட்கொள்கின்றார். ஈசந்தம் அடியார்களின் வறுமை தீக்க வாசியில்லாத பொற்காசு அளித்து அப்பரை ஆட்கொண்ட போன்று அவரை போன்று வாழ விரும்பும் அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்கள் அனைவரையும் நேரடியாக வந்து ஆட்கொள்ளப் போகின்றார். மகாசதா சிவனுக்கான அருமையான இந்த திரு ஆலயம் பரமஹம்சரே நேரடியாக இந்த நிறுவ உள்ளார். இந்த அருமையான சேவையில் இணைந்து உங்கள் கர்மங்களை கரைப்பதற்கு, பிறவி பிணியிலிருந்து நீங்குவதற்கு, மாற்றுதானை பற்றி பணி செய்க என்று அடியாருக்கு பணித்த அதே போல நீங்களும் உழவாரப் பணி செய்து உங்கள் வாழ்விலிருந்து வறுமையை அகற்றி வளமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மகாசதாசிவ திரு ஆலய பணியில் சேவை செய்ய விரும்புபவர்கள் இல்லை வேலை வாய்ப்பு தேடுபவர்கள் உடனடியாக இந்த வீடியோ பதிவை பார்த்த உடனே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க 0802727999. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம்.